மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்காமல் 1500 பார்களுக்கு டெண்டர் மூலம் விடியா அரசின் டாஸ்மாக் நிறுவனம் அனுமதி வழங்கியுள்ளது அவசியமா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழகத்தில் அனுமதி அளிக்கப்படாமல் இருந்த 1500 மதுபான கூடங்களுக்கு டாஸ்மாக் நிறுவனம் டெண்டர் மூலம் அனுமதி வழங்கியதால் 200 கோடி ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் டாஸ்மாக் கடைகளுடன் நடத்தப்படும் மதுபான கூடங்கள் பல்வேறு முறைகேடுகளுடன் நடப்பதால் இதன் மூலம் வரும் வருவாய் அரசுக்கு முறையாக வந்து சேர்வதில்லை என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. மேலும் திமுக நிர்வாகிகள் கடும் கட்டுப்பாடுகளையும் மிரட்டல்களையும் விடுத்து வருவதால் பல 100 மதுபான கூடங்கள் டெண்டர் எடுக்கப்படாமல் மறைமுகமாகவே இயங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு எவ்வித உதவிகளையும் செய்யாத விடிய அரசு தற்போது டாஸ்மாக் டெண்டர் அவசியமா என பொதுமக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். தூய்மை பணியாளர்கள் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதும் இல்லாமல் குப்பைகளை அள்ளுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிளாஸ்டிக் தடை உத்தரவை எதிர்த்த வழக்கு விசாரணையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் காணொலி காட்சி மூலம் ஆஜராகி விளக்கமளித்தார். தூய்மை பணியாளர்கள் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதுமின்றி குப்பைகளை அள்ளுவதாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்த நிலையில் முகக்கவசம், ஷூக்கள் உள்ளிட்டவைகளை வழங்கியும் அதை பயன்படுத்தி பணியாற்றுவது அசௌகரியமாக இருப்பதாக துப்புரவு பணியாளர்கள் தெரிவிப்பதாக மாநகராட்சி ஆணையர் பதிலளித்தார். மேலும் 50 முதல் 60% மக்கள் வீடுகளிலேயே குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை செயலகம் நீதிபதிகள் குடியிருப்பு பகுதிகளில் 2 முறை குப்பைகளை அள்ளும் நடவடிக்கையை தொடங்க இருப்பதாகவும் மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார்.